ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம், மில்க் மைசூர் பாக். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் பண்ணுறது. இது வந்து நிறைய தடவை எனக்கும் மிஸ்டேக் ஆகிருக்கு. இன்றைக்கி கரெக்டான ரெசிபியோடு நான் வந்திருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு சாஃப்டாக வரணும்னா நான் சொல்கிற மெத்தட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் எந்த கப்பில் மாவு வளர்க்க போகிறீங்களோ அந்த கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு மில்க் பவுடரை எடுத்துக்கோங்க. நான் வந்து அதாவது அமுலில் வந்து மில்க் பவுடர் கிடைக்கல, அது வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். அந்த கப்புக்கு கரெக்டாக வரணும். நீங்கள் கப்போ டம்ளரோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுக்கு ஃபுல்லாக வரணும். அது வரைக்கும் நம்ம மைதாவும் கடலை மாவும் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 3/4 கப் இருக்கிற மாதிரி பால் பவுடர் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க பவுடரை ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த பால் பவுடர், அதுக்கப்புறமா கடலை மாவு, மைதா, இது எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா வந்து எடுத்துக்கோங்க. சளிச்சிட்டு கூட நீங்கள் கடலை மாவும் மைதாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கட்டி இல்லை, நான் அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் மாவு அளந்தீங்களோ அதுக்கு 2/2 கப் அளவுக்கு சுகர் நீங்கள் அளந்துக்கோங்க. அதையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய், நெய் நீங்கள் ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 3 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக கூட நெய்யில் பண்ணலாம். நான் ரெண்டையும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன், அந்த ரெண்டையும் அளந்து எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நெய்யை வந்து நம்ம வந்து அந்த மாவில் வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நெய் இல்லைனா எண்ணெய் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கிற மாதிரி மைசூர் பாக் கிடைக்கும். நமக்கு சாஃப்டாக வேணும்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது அந்த மாவில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் நெய் கலந்த கலவையே உள்ளே சேர்த்துருக்கேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா திக்காக இருக்குது, அதனால இன்னும் ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நெய் எண்ணெயை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். 1 கம்பிப்பதம் வரணும், அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். இதில் 2/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கோம். நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 4 கப் வரைக்குமே சேர்த்துக்கலாம். ஆனால் 2/2 கப்பே நல்ல ஸ்வீட் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைகிற வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. சுகரை கரைச்சிட்டு வடிகட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி வந்து 1 கம்பிப்பதம் வர வரைக்கும் நீங்கள் வந்து பாகு காய்ச்சிக்கோங்க. 1 கம்பிப்பதம் வந்த உடனே நீங்கள் வந்து அந்த மாவு வந்து உள்ளே சேர்த்துக்கணும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக கடலை மாவு பண்ணுற மெத்தட் வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து சொல்லித்தரேன். இந்த மாதிரி 1 கம்பி வந்து அது உடையணும். நல்லா வந்து திக்காயிடுச்சுன்னா நமக்கு வந்து நல்லா வந்து முட்டாய் மாதிரி ஆகிடும், மிட்டாய் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து அந்த 1 கம்பிப்பதத்துலேயே நீங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து கலக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க, கைவிடாமல் கலந்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் எண்ணெய் கலவையை நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதே மெத்தடில் தான் நம்ம எல்லா மைசூர் பாக்லையும் யூஸ் பண்ணுவோம். நல்ல திக்கான மைசூர் பாக் வேணும்னா நீங்கள் எண்ணெயை நல்லா கொதிக்க கொதிக்க சேர்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான மைசூர் பாக்காக கிடைக்கும். நமக்கு நல்லா அந்த சின்ன வயசுலலாம் சாப்பிட்ட மாதிரி நல்ல திக்கான மைசூர் பாக் கிடைக்கும். இந்த மாதிரி கைவிடாமல் கலரிட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிக்கும். நீங்கள் எண்ணெய் ஊற்ற அது லூஸ் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு பதம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் உள்ளே சேர்த்துட்டு நீங்கள் கலந்து கொடுத்துட்டே இருங்க. மொத்தமாக எண்ணெயை சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 குழிக்கரண்டி 3 குழிக்கரண்டி அதே மாதிரி சேர்த்து சேர்த்து நீங்கள் கலந்துட்டே இருங்க. மில்க் மைசூர் பாக்குன்றதுனால கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நீங்கள் கடலை மாவில் பண்ணுறீங்கன்னா நல்ல திக்கான கலரில் வந்து கிடைக்கும். நீங்கள் கலர் வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இப்போ நான் வந்து மொத்தமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இதுலேயும் மேக்ஸிமம் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தான் நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அது உள்ளே இழுத்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாருங்க, உள்ளே வந்து எண்ணெய் வந்து இழுத்துருச்சு. நான் மிச்சம் இருந்த எண்ணெய்களையும் ஊற்றி நல்லா கலந்துட்டேன். இப்போ
ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய விஷயங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ட்ரேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம மைசூர் பாக் ஊற்றி திரட்டி பார்க்குறப்ப அது திரண்டு வரணும். இந்த ரெண்டையும் கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், மொதல் வந்து ஊற்றி காமிச்சது வந்து திரண்டு வரல, இது எந்த அளவுக்கு சூப்பராக திரண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பில். எப்படி சொல்கிறதுனா, கொதிக்கவே கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். கொதிச்சேன்னா அது வந்து பிடிச்சிடும். ஸோ நீங்கள் இது இந்த ஸ்டேஜ்லேயே இறக்கிட்டிங்கனாலும் நமக்கு வந்து செட் ஆகாது, எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா ஒரு 10 நிமிஷம் கிட்டே சிம்லே இருந்ததுக்கப்புறமா நீங்கள் இறக்கிட்டு ஒரு பிளேயில் எண்ணெய் தடவை பிளேட்டில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா ரெஸ்டில் விட்டுருங்க. ஒரு 4 மணி நேரம் கழித்து நீங்கள் பீஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா நல்லா திரண்டுருச்சுன்னா நல்லா திக்காக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஆறதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்க வேண்டியதான். இது நல்லா செட் ஆகிடுச்சு, இப்போ கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். என்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்களும் கரெக்டான ஸ்டெப்பில் நீங்கள் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் எனக்கு ஓகேனா நீங்கள் 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள். மைசூர் பாக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் செஞ்சு பார்க்குறதுல தான் இருக்குது, நமக்கு எந்த ஸ்டேஜில் எடுக்கணுன்றது வந்து கரெக்டாக தெரியணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் செஞ்சு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே டைமில் கண்டிப்பாக எல்லாருக்கும் வருமானு தெரியல. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணலாம். அது வர பாய்.